இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளன்சிங் பார்க்க போகிறோம். கிளன்சிங்க்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ரா மில்க் எடுத்திருக்கேன், அதாவது காய்ச்சாத பால். இது எதுக்காக எடுத்திருக்கேன்னா, இதில் வந்து லாக்டிக் ஆசிட் நிறையவே இருக்கும், அதுவும் காய்ச்சாத பாலில் நிறைய ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து நான் காய்ச்சாத பால் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, இதில் வந்து ஒரு நர நரன்னு இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரப் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஒரு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான எல்லா வகையான சப்ஸ்டன்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இதை வந்து நம்ம ஸ்கின்ல போட்டு கிளென்ஸ் பண்ணுறதுனால டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இம்பியூரிட்டிஸ் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட காட்டன் பேட் இல்லைன்னா காட்டன் பாக்ஸ் எது இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இதை இதில் டிப் பண்ணிட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வந்து இதை மாதிரி நீங்கள் பண்ணுறது நல்லா உங்கள் ஸ்கின்ல ஏதாச்சும் டர்ட் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா சுத்தமாக வந்துடும். உங்களோட பஃபினஸ் அப்புறம் டர்ட்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல்லாக கிளீன் அப் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வந்து கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் அது ட்ரை ஆகுற வரைக்கும் அதை அலோ பண்ணுங்க. அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு மொத்தத்தையும் வைப் பண்ணி எடுத்துருங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸை வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும். நான் வந்து என்கிட்ட இந்த ஃபேஷியல் ஸ்டீமர் இருக்குது, ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சுடுதண்ணி சாதாரண பாத்திரத்திலே வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து வர ஆவியை கூட பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் வந்து வேப்பலையை போட்டுருங்க. வேப்பலையை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஸ்டீம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நம்ம இந்த மூக்கு கிட்ட அந்த வெள்ளை வெள்ளையாக அப்புறம் அந்த வாய்க்கு கீழெல்லாம் கூட வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுனால டெட் ஸ்கின் எதனா இருந்துச்சுன்னா கூட ஈஸியாக அது வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் நம்ம ஃபேஷியலுக்கு ரொம்ப மெயினான ஸ்டெப். ஸோ இதை வந்து நல்லாவே ஓவரால் ஃபேஸ் நெக் எல்லாமே நல்லா வேர்வை வர வரைக்கும் நல்லாவே ஸ்டீம் பண்ணுங்கள். இப்போ ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். காஃபி பவுடரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ஆறி நிறையவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை ஒரு க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங்லேருந்து நமக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சுகரை ஆட் பண்ணுறேன். சுகர்லேயும் அதே மாதிரி நிறையவே விட்டமின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் இருக்கிற அந்த நர நரன்னு இருக்கிற அது வந்து நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டீமிங் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஸ்போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ட்டும் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின்னுக்கு போகும். அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் டர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம எப்படி பண்ணணும்னா, நான் வந்து இந்த மாதிரி டொமேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் இப்படி டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக வந்து டிப் பண்ணிவிட்டு இதை வந்து ஜென்டலாக உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப போட்டு தேய்க்காமல் ஜென்டலாக என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஓவரால் ஃபேஸில் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்படியே அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு அது ஒரு மாதிரி க்ளோ, அந்த சுகர் அந்த காஃபி பவுடர்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளோ கிடைக்கும். அந்த ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரியும், இப்போ பண்ணும் போதே பாருங்கள், ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு க்ளோ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நெக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆகிட்டோடனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது என்ன ஸ்டெப்புன்னு பார்க்குறேன்.
நெக்ஸ்ட் வந்து இப்ப மசாஜிங் ஸ்டெப் பார்க்க போறோம். மசாஜுக்கு நான் வந்து ரெண்டு இன்கிரீடியன்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் இ கேப்சூல் அண்ட் அலோவேரா ஜெல். நான் ஒரு விட்டமின் இ கேப்சூலை வந்து இதுல வந்து யூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அலோவேரா ஜெல் வந்து நான் வந்து வாவ் ஸ்கின் சயின்ஸோட அலோவேரா ஜெல் தான் வந்து யூஸ் பண்றேன். உங்களுக்கு வந்து நேச்சுரலான அலோவேரா கிடைச்சாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதுல ஆட் பண்ணணும். இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. அப்வர்ட் டைரக்ஷன்ல நீங்க மசாஜ் கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அந்த இதுல இருக்கிற எல்லா எசன்ஸும் வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ற வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட மசாஜ் அந்த ஃபேஸ் மசாஜர் இருந்தா நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க கையிலேயே பண்றது தான் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கடைசி ஸ்டெப் வந்து மாஸ்கிங் தான். அது மாஸ்க் போடுறதுக்கு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். முல்தானி மெட்டி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ஒரு ஒரு பிரைட்டான ஒரு க்ளோவை கொடுக்கும். ஸோ வந்து இந்த முல்தானி மெட்டி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அதாவது ஒரு சிட்டிக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். ஏன்னா கஸ்தூரி மஞ்சளில் நிறையவே ஆன்டி பாக்டீரியல் வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்கன் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சந்தன பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் வந்திருக்க அந்த மார்க் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். இப்போது இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ரோஸ் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய பிம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரோஸ் வாட்டர் வச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் இந்த கிளீனப் ஃபேஷியலை வந்து நீங்கள் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் வந்து போடுங்க. உங்களுக்கு நிஜமாகவே நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு பிரைட்னஸ், ஒரு சின்ன ஒரு க்ளோயிங் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே இதை விட மாட்டீங்க. அவ்வளோ நல்லா இது ஒர்க் ஆகும். நான் இதை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல நல்ல ஒரு கிளீனப் ஃபேஷியல். அதுவும் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்க நேச்சுரலான இன்க்ரீடியண்ட் வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.